இந்த உயிர் இன வளர்ச்சிக்கு உடலில் உள்ள ஒரு ஒரு உறுப்புகளும் வளருவதற்கு எடுத்துக்கொண்ட கால அவகாசங்கள் 12 கோடி, 6 கோடி, 3 கோடி, 2 கோடி என்று கோடிக்கணக்கான ஆண்டுகளில் வயிறு பகுதியோ சுவாசப்பகுதியோ சிறுமூளையோ பெருமூளையோ நம்முடைய நரம்பு மண்டல தொகுப்போ உருவாகிறதுக்கு பல கோடி ஆண்டுகளை எடுத்திருக்கு. அப்படி உறுப்புகள் முழு வளர்ச்சி அடைந்த நிலையில் இந்த மனிதன் என்கிற படைப்பும் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு மரம் ஒரு செடி எதை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய பிறப்பு பல பரிணாமங்களை கடந்து இருக்கு. ஒரு பரிணாமத்துக்கு 28,000 வருடங்கள் வந்து ஒரு குறிப்பு. ஒரு தூசு காற்றின் கலப்பால் மண்ணில் சேர்ந்து திசுக்களாக மாறுவதற்கான ஆண்டுகள் 28,000 வருஷங்கள். அந்த திசுக்களின் அடர்வு அணுவின் சேர்க்கையால் மண்ணாக மாற உருவான மண் ஒத்த மண்ணாக உருவாகிறதுக்கு 35,000 ஆண்டுகள் ஆகுது. அப்போது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா ஆன்மீகம் என்பது நமக்கு கொடுக்கக்கூடிய தெளிவான பாதை என்பது இது மட்டும்தான்றது நமக்கு புரியாது இருந்ததுன்னா, நம்முடைய பிறப்பு என்பது அந்த தூசு மண்டலங்களை விட அணுவை விட அதில் உருவான பரிணாமங்களை விட மட்டமாகி போயிடுது. உன்னுடைய பிறப்பை நீ உணருவதற்கு உருவாக்கப்பட்ட உபதேசங்களே கடவுள் என்ற நிலையில் காலத்தை அளந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய பிறப்பு புரியுதா? அப்படிப்பட்ட பிறப்பை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் எனும்போது, நம்மை விட தாழ்ந்த இனங்களாக நாம் கருதக்கூடிய மூலிகைகள் நம்மை விட பன்மடங்கு உயர்ந்தவை என்ற நிலையில் இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றன, நம்மை படைத்து கொண்டிருக்கின்றன, நம்மை அழித்து கொண்டிருக்கின்றன, நம்மை ஆக்கி கொண்டும் இருக்கின்றன. இந்த ஆக்கல் காத்தல் அழித்தல் என்கிற மூன்று நிலையையும் கடந்து பிறப்பை நாம் சிந்தித்தால் மரங்களின் மகத்துவம் நமக்கு புரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களில் இந்த சுவாசப்பை உண்டான கால எல்லை எனப்படுவது 6 கோடி வருஷங்கள். 6 கோடியே 72 லட்சம் வருஷத்தில் முழு பரிணாமத்தை அடைஞ்சது இந்த சுவாசப்பையுடைய இயக்கம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த சுவாசப்பையின் இயக்கத்தை எப்படி நம்ம பார்த்துட்ருக்கோன்னு சொன்னால், அறியாமையால் தேவையற்ற விஷயங்களை பயன்படுத்தி அது அழிச்சினும் இருக்கும். அந்த அழிவில் இருந்து காக்கக்கூடிய அற்புத மூலிகையில் முதல் இனம் வெள்ளெருக்கண் என்கிற மரவகை. பொதுவாக எருக்கண் என்பது செடி வகைகளாக பார்த்துருப்போம், நிறைய இடத்துல பார்க்கலாம், காணும் இடமெல்லாம் எருக்கண் செடி இருக்கும். அந்த இடத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்நியாச சிந்தனைகளும் செயல்படும். திருமணமாகாதவங்க அந்த இடத்துல நிறைய இருப்பாங்க, இல்லைன்னா வளராது அந்த மூலிகை. அதே போல் சுவாச நோய் கண்டவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க அந்த பூவை பறித்து எப்படியாவது ஒரு கோணத்தில் பயன்படுத்திட்டோன்றதுக்காக முன்னோர்கள் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கணபதி என்கிற 32 அவயங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய கண அதி பதி என்கிற ஒரு தெய்வத்தை உருவாக்கி அரசன் மரத்தடியில் வைத்து அந்த காற்றை சுவாசித்து கொள்ளுங்கள், கூடவே இந்த எருக்கண் என்கிற பூவை கைகள் விரல்களையாவது படட்டுமே அந்த துகள்கள் என்ற நல்ல நோக்கத்தில் அந்த பூவை பறித்து கைகளில் பயன்படுத்த சொல்கிறாங்க. அதுக்கான மந்திரங்கள் தான் கணபதி மந்திரங்களாக இருக்குது. இந்த விரல் நுனிகளில் 5 நிலை இயக்கங்களை அழகாக உணர்த்துவது இந்த 5 விரல்கள். சுண்டு விரல் என்பது நமக்கு நரம்பு மண்டலத்துடைய தொகுப்பு, மூலாதார தொகுப்பையும், இந்த மோதிர விரல் என்பது பெருமூளையின் இயக்கத்தையும், நடுவிரல் என்பது சுவாசப்பை அல்லது இருதயப்பையின் இயக்கத்தையும், ஆள்காட்டி விரல் இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல் வயிற்றுப்பகுதியையும், இந்த கட்டை விரல் என்பது முகத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த 5 நிலை இயக்கங்களில் மிக முக்கியமான உறுப்புகள் இந்த இடத்துல தான் இருக்குது. 1 நரம்பு மண்டல தொகுப்பு, மற்றொன்று பெருமூளையின் இயக்கம் மோதிர விரல், 3 நிலை இருதயம் அல்லது சுவாசப்பையின் இயக்கம் நடுவிரல்,
முக இந்த வயிறு சம்பந்தமானதை இந்த ஆள்காட்டி விரல், முகத்தை குறிப்பது இந்த கட்டை விரல். இந்த ஐந்து விரல்களால் பூவை பறிக்கணும். பூவுக்கு வலிக்கக்கூடாது, கத்திரிகள் போட்டு கத்தரிக்கக்கூடாது. இந்த ரெண்டு விரல் சதையில் அப்படி தட்டினா வரும். அந்த பூவை பறித்து ஒரு ஒரு மூலிகைகளை இந்த விரலுக்குள்ளே தான் பயன்படுத்தணும். ஒரு பூவை எடுத்து கணபதிக்கு, நீங்கள் ஸ்லோகம் சொல்கிறவங்களாக இருந்தால், பூஜை செய்பவர்களாக இருந்தால், எத்தனை பெரிய சன்மார்க்கிகளாக இருந்தாலும் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்குது. தெளிந்த ஞானிகள் மட்டுமே இந்த வழியை சொல்கிறாங்க. நமக்கு தெளிவு கிடைக்காத பட்சத்தில் நாம் கடவுள் என்கின்ற ஒன்றை வணங்குவதற்கு நம் கைகள் தான் மூலம். யாரோ ஒருத்தர் வர்றன்னு ஐயா வணக்கம்னு ரெண்டு கையை கூப்பி சொல்கிறோம், சற்று மரியாதை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வயதில் குறைந்தாலும் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்கிறோம், நல்ல நண்பன் ஹாய் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் இந்த கைகள் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது. இந்த கைகளை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் இந்த தேகத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட நடைமுறை சம்பிரதாயம்னு பேர். சாஸ்திரம் அப்படின்னா விஞ்ஞானம்னு அர்த்தம், நடை சம்பிரதாயம்னு சொன்னால் நடைமுறை அப்படின்னு அர்த்தம். சாஸ்திர சம்பிரதாயங்களை மீறாதீர்கள் என்று மனித குலத்துக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானம், அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்பது இதனுடைய அர்த்தம். அப்போது ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறோம், பல பலர் பல பலர் சொல்கிறாங்க, யாருக்கும் தெரியாதவங்க. 18 நிலைகளில் இந்த கணபதியுடைய வார்த்தைகளை, அக்ஷரங்களை, மந்திரங்கள் என சொல்கிறார்கள். இதுக்கு இந்த விரலை பிடிச்சி சுமூகாய நமக, இந்த விரலை எடுத்து ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணனாய நமக, ஓம் லம்போத்ராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் கணாதிபாய நமக, ஓம் தூமகேதுவே நமக, ஓம் கணாதி யக்ஷாய நமக, இப்படி வந்து பாலச்சந்திராய நமக, வக்ரதுண்டாய நமக, சூர்பஹரணாய நமக, ஹேரம்பாய நமக, ஸ்கந்த பூர்வாஜாய நமக, மகா கணபதியே நமோ நமக என்று இந்த பூக்களை கையில் அள்ளி அப்படி அந்த சிலை மேலே சின்னதாக வச்சு பூக்களை மொத்த விரலை கொடுத்து இப்படி கொடுக்கறதுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை என்ற சொல்லுக்கு அர்த்தம் பொழிதல் அப்படின்னு அர்த்தம். அர்ச்சா என்றால் சிலை என்பது அர்த்தம். சான்ஸ்கிரிட் வேர்டு, வடமொழி சொல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோமே, அது ஒரு சிலைக்கு அர்ச்சான்னு பேர். அந்த அர்ச்சைக்கு, அந்த அர்ச்சா என்கிற சிலைக்கு ஒன்றை அளிப்பது பொழிதல் என்று பேர், அர்ச்சனை என்று அதுக்கு அர்த்தம். இந்த இடத்துல இந்த எருக்கன் பூவை நேரடியாக பயன்படுத்த முடியாதவர்கள் இந்த முறையில் இந்த சிலைகளுக்கு பயன்படுத்தி அந்த துகள்களை கையில் வாங்கி கொஞ்சம் தண்ணியை வச்சு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை வச்சு இந்த கழுவும் போது இந்த துகள்கள் பூரா விரல்களில் படியும். கையை சுத்தமாக கழுவ தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச பாத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தில் உதிரணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பூனை வச்சு செய்வாங்க. அப்போது பார்த்திங்க, இது வந்து காலையில் பக்தி நெறியில் இருக்கவங்க செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தா உங்களுக்கு புரியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் புகு ஓம் புக ஓம் சிவ ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓஹோம் சத்தியம் ஓம் தத்ஸ விதர்வரேனும் தண்ணியை வச்சு கையை துடைப்பாங்க. அப்புறம் அந்த பிராணாயாம பயிற்சிகளில் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்துட்டு வருவாங்க. செய்துட்டு கடைசியில் தண்ணியை வச்சு கையை கழுவுவாங்க. அதுபோல் இந்த அர்ச்சா என்கிற சிலைக்கு பூக்களை அள்ளி பொழிதல் என்கிற நிலையை நீங்கள் உருவாக்கி சற்று தண்ணீரை விட்டு கையை கழுவி கொள்ளும்போது அந்த உள்ளே போகாத அந்த மூல துகள்கள் கூட கை விரல்கள் வழியாக உள்ளே உறிஞ்சப்படும் அதனுடைய ஆற்றல். அப்படி ஒரு அற்புதத்தை அளிக்கக்கூடிய மகா மூலிகைகளில் எருக்கண் என்பது சிறந்தது. எருக்கன் பூவை பார்த்து கிள்ளி போடாதீங்க. அந்த எருக்கன் பூ பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலை காலில் முள்ளு குத்திட்டிங்கன்னா 2 ட்ராப் வைக்கலாம். நாய் கடித்து விட்டால், அந்த நாயுருவின்னு ஒரு இலை இருக்கும், இப்போ சமீப காலத்து அந்த இலைங்க இல்லை, அந்த நாயுருவி இலை கூட கசக்கி இந்த எருக்கன் பாலை வச்சு தேய்ச்சி அந்த இடத்துல போட்டிங்கன்னா நாய்க்கடி விஷம் என்பது அறவே விலகக்கூடியது.
இந்த கிராமங்கள்லேயோ சில இடத்துங்களையும் நடக்கும்போது இந்த ஊவாமுள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த இந்த முள் ஊவாமுள் கிடையாது, அந்த வேலி ஓர வேலிக்காற்றான் முள், வேலிக்காத்தான் முள், அந்த முள் நல்லா ஏறிடும் சிலருக்கு. அந்த முள் ஏறி போச்சுன்னா இந்த எருக்கன்பாலை போட்டிங்கன்னா இதுவாகிடும். அதே போல் விஷக்கற்கள், நட்சத்திரங்கள் வந்து இரவில் விழறதை எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த கற்களில் அந்த மோதுதலில் சில கற்கள் பூமியில் விழுந்துடும், அதுக்கு விஷக்கல்னு பேர். செருப்பு போட நடக்கும்போது நற்கள் குத்திட்டுனா அந்த இடத்துல வீக்கம் வந்துடும், கடுமையான வலி இருக்கும். அந்த வலியை நீக்கக்கூடிய அற்புத மூலிகைகளில் எருக்கன் இலையுடைய பால் முதலிடம் வகிக்கிறது. அதே போல் வாத நோயால் அடிபட்டு கால் பாதம் சிலருக்கு கீழே வைக்க முடியாது, பயங்கர குடைச்சல் கொடுக்கும், வீங்கிடும், வலி இருக்கும், விஷ நீரெல்லாம் காலில் தேங்கிடும், வெளியே போக வழி இல்லாத கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணலான்னா, செங்கல் இருக்கு இல்லையா, மண்ணை சுட்ட செங்கல், வீடு கட்ட உதவுமே அந்த செங்கல், அந்த செங்கலை நல்லா சூடு ஏற்றி கீழே வச்சுட்டு எருக்கன் இலையை மேலே ஃபுல்லாக அடுக்கிடணும். அந்த செங்கல் தெரியாத அளவுக்கு அடக்கிட்டு விளக்க எண்ணெயை அது மேலே ஊற்றி இந்த காலை அது மேலே வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாத்தையும் இழுத்துடும், விஷ நீரெல்லாம் இழுத்துடும் அந்த சூடு. அதுக்கு அந்த எருக்கன் நிலையில் இருக்கக்கூடிய சாறுகள் விஷத்தை உள்வாங்கும் தன்மையுடையவை. அவ்வளவு அற்புதமான ஒரு மூலிகையில் எருக்கன் என்பது நமக்கு கண்ணுக்கு தெரிந்து பயன்படுத்த முடியாத மூலிகையாக இருக்குது. சிலருக்கு பார்த்தா விஷவாதம் ஏற்படும், இந்த விஷவாதத்தால் என்னன்னா மூட்டுப்பகுதிகள் வீங்க ஆரம்பிச்சிடும், நடக்க முடியாது, பாதி பாதியாக நடப்பாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் போகாது, விஷ நீர் கண்டு விஷவாதம் ஏற்படும். அந்த விஷவாதம் இந்த மூட்டுப்பகுதியை தாக்கும். அந்த விஷவாத மூட்டு பகுதியை தாக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கா, கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் தோசை சுற்றுற கடாய் பார்த்துருப்போம், அந்த கடாயில் இந்த இயற்கை இலையை வச்சுட்டு விளக்கெண்ணெயை ஊற்றி சற்று திருப்பி போட்டால் போதும், வதக்க வேண்டியதில்லை, போட்டு ஒரு பக்கம் திருப்பி போட்டு இளம் சூட்டோடு அந்த கட்டி மேலே வச்சு வீக்கம் விஷவாதத்து மேலே வச்சு நல்லா கட்டி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க நீரை எடுத்துரும். இது ஊமத்தண்ணி இலையும் செய்யும், ஆனால் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த எருக்கன் செடி. அந்த எருக்கன் இலையை அப்படி பயன்படுத்தலாம், எருக்கன் பூவை இப்படி பயன்படுத்தலாம். எருக்கன் காய் என்பது நன்றாக முத்தவிட்டு அதை வளர்கிறதுக்கு விட்டுடுங்க. எல்லா மூலிகையிலையும் ஒரு ஒரு விசேஷங்கள் இருந்தாலும் வெள்ளெருக்கனில் அற்புதமான மருத்துவ குணம் உண்டு. அந்த வெள்ளெருக்கனை வீட்டு வாசலில் நீங்கள் வச்சு வளர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கபத்தொந்தரவுகள் அடியோடு விலகும், சுவாசப்பையில் ஏற்படக்கூடிய ஈரல் பிரச்சனை, நமக்கு சொல்கிறேன் இல்லையா நுரையீரல் ப்ராப்ளம், அந்த நுரையீரல் ப்ராப்ளத்தை அடியோடு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த வெள்ளை எருக்கன். எருக்கன் செடியில் நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். அப்போ எருக்கன் குச்சி என்ன பண்ணும், நமக்கு அது பயன் தராதா அப்படின்ற இடத்துல, எருக்கங்குச்சியை பிரம்மதண்டி அப்படின்னு ஒரு செடி இருக்குது, சந்தர்ப்பம் வரும்பொழுது அந்த பிரம்மதண்டியை காட்டுறேன். அந்த பிரம்மதண்டி கிளக்கூட அதனுடைய வேர் கூட தண்டு பகுதி கூட இந்த வெள்ளை எருக்கனை சேர்த்து கருக்கிடணும். கருக்கிட்டு பல் சொத்தை இருக்க இடத்துல வச்சிங்கன்னா பல் சொத்தை செத்து போயிடும், பல்களில் ஈறு வீக்கம் காணும், அவங்களுக்கெல்லாம் அதை எடுத்துரும். இது கண்கண்ட வைத்தியம் அப்படின்ற இடத்துல சொல்கிறோம். அதே போல் எருக்கங்குச்சியை சமித்து, எருக்கன் சமித்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த எருக்கன் சமித்து கூட பயன்படுத்துறதுக்கு வெள்ளெருக்கன் சமித்து மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக மற்ற எருக்கனை விட வெள்ளை எருக்கனுக்கு அதீத சக்தி உண்டு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலாய்டும் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளும் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இதை வலியுறுத்துகிறோம். அந்த வெள்ளை எருக்கனை கொண்டு வந்து நெருப்பில் இட்டு, இந்த நெருப்புன்னு சொன்னாக்கா சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், அக்னியில் கொடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவர்த்தி கொடுக்கறதுன்னு பேர், தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுன்னு பேர். கொடுத்து மந்திரங்களை சொல்லுவாங்க, சற்று நெய்யை வார்ப்பாங்க, அந்த புகையை வயிறு நோயாளிகள் சுவாசம் பண்ணுங்க, சுவாசப்பை நோயாளிகள் சுவாசம் பண்ணுங்க, ரெண்டுக்கும் பலம் கொடுக்கக்கூடியது. இருதயம் சிலருக்கு பலவீனமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை அவங்க பயன்படுத்து, அந்த புகையை அந்த வெள்ளை எருக்கனுடைய சமித்துன்னு சொல்லக்கூடிய ஒரு 6 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய குச்சி. பொதுவாக நீங்கள் இதை செயல்பட முனைந்தால்
அரச மரத்துடைய கட்டையை வச்சு யாகம் என்று ஒன்றை வளர்த்து அதை கூட அரசங்க அந்த வெள்ளையருக்கன் குச்சி சமைத்துன்னு சொல்கிறோமே அந்த குச்சி 6 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது, அது பெருசு பெருசாக போடக்கூடாது கிளைகளை. 6 இன்ச்சு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு வரையிலும் ஒரு கிளை சமித்து என்பது இருக்கலாம். அந்த சமித்தை போட்டு நெய் வார்த்து அந்த புகையை சுவாசம் செய்வீர்களானால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நுரையீரல் பிரச்சனையும் வயிறு சம்பந்தமான நோய்களும் அறவே அழித்தொழிக்கப்படும். நம்ம அடிக்கடி வயிறில் பூச்சிகள் பூச்சிகள் பூச்சிகள்னு சொல்கிறோம், ஒரு விளையாட்டாக சிலர் கிட்ட கிட்ட பேசுகிறது உண்டு. அப்பா உன்னுடைய மகனை தோல் மேலே போட்டு கொஞ்சற, உன் மகளை தோல் மேலே போட்டு கொஞ்சற, உன் வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய நாக்குப்பூச்சி இருக்கு இல்லையா, அதை தோல் மேலே போட்டு கொஞ்ச முடியுதா, அதுவும் உனக்கு பிறந்தது தானேன்றத பேசுவோம். ஏன்னா வயிறில் பல்வேறு கோடிக்கணக்கான பூச்சிகள் வந்து தங்குற இடம், எந்தெந்த உணவை சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய வைரஸ்ஸு பாக்டீரியாஸு என்ன என்ன பூச்சிகள் சொல்கிறோமோ, டேப் வாம், ரவுண்ட் வாம், ஸ்ட்ரெயிட் வாம், என்னென்னமோ சொல்கிறோம், எல்லா வகையான புழுக்களும் இந்த வயிற்றில் தான் தங்கும். இரத்த அணுக்களை அது மாசுபடுத்தி நரம்பு மண்டலங்களில் புகுந்துக்கும் போது வலி இருக்கும், ஆனால் வயிற்றில் வலி தெரியாது. அந்த எப்படிப்பட்ட பூச்சிகளையும் ஒரு ஒரு மூலிகைகளால் நம்ம அழித்து தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஒரு பூச்சியை இந்த வெள்ளருக்கண் புகை வளர்க்க செய்யும், ஒரு பூச்சியை கடுக்காய் அந்த வளர்ந்த பூச்சியை கடுக்காய் அழித்தொழிக்கும். முத்தொழில் பொரியும் இடம் ஆக்கலையும் காத்தலையும் அழித்தலையும் நமக்கு எந்த இடம் செய்துன்னு பார்த்தா தொப்புள் கொடி தான், வயிறு தான். ஆக்குவதும் வயிறு தேகத்தை, அழிப்பதும் வயிறு தேகத்தை, அழிப்பதும் வயிறு பூச்சிகளை, காப்பதும் வயிறு நம் நினைவை. மூன்றைய முத்தொழில் செய்யக்கூடிய இடம் பிரம்மா சிவா விஷ்ணு இதெல்லாம் இங்கே தான் இயக்கம் காணுது. இந்த இடத்துலேருந்து தான் சிவம் உச்சிக்கு கைலாயத்துக்கு போகிறாரு, பிரம்மன் கீழே இறங்குறாரு அல்லது நெத்திக்கு வர்றாரு, விஷ்ணு இருந்து எல்லா இடத்தையும் காக்கிறாரு. ஆக இந்த வயிறை காப்பாற்றி கொள்வதற்காக ஏதோ ஒரு மூலிகையை சாப்பிட்டா நமக்கு வயிற்று வரி தீரும்ன்றதை விட ஒரு நோய்க்கு பல பல மருந்துகள் உண்டு. பல பல மேதைகளும் பல பல வைத்திய சீகாமணிகளும் நமக்குள்ளே நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம். ஒரு ஒரு வயிற்ற வலிக்கு ஒருத்தர்கிட்ட மருந்து சாப்பிட்டா போகாது, அதே வயிற்ற வலிக்கு இன்னும் அதே மனுஷன் மருந்து கொடுத்தா சரியாக போகும். ஏன்னா எந்த வகையான பூச்சிகள் இந்த வயிற்றை தாக்கியது என்பது நமக்கு புரியாத புதிராக இருக்குது. சில வகையான பூச்சிகள் வந்து குடலை அரிச்சிடும், அதை ஆசிட் அரிச்சிடுச்சின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக எலுமிச்சம்பழம் சாப்பிட்றவங்க, ரொம்ப சாராயம் குடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வயிற்றில் புண்ணு வரும், அல்சர்னு பேர். சாப்பிடாதே இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் அல்சர் வரதை பார்த்துருப்போம். இதுக்கு அல்சர்னு நமக்கு ஆங்கில வைத்தியம் ஆங்கிலத்தில் பெயர் வைத்துள்ளது. சித்த வைத்தியம் அதை வயிற்று புண் என்று சொல்கிறது. வயிற்று போக்கு, வாந்தியாகுதல், வயிறு மலச்சிக்கல் ஏற்படுதல், மூத்திரம் வெளியேறாது போகல், இப்படி பல பல நோய்கள் வயிற்றை சுற்றி தான் இயக்கம் காணுது. வயிற்றால் தான் பிரச்சனைகளே வருது. அந்த வயிற்றை எப்படி காத்துக்கொள்வது அப்படின்னும் பொழுது பல பல நிலைகளில் இந்த உடலை பாதுகாக்கிறதுக்காக பல பல கலைகளை நமது ஞானிகள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இனிமேல் கற்றுக் கொடுக்க எதுவும் இல்லைன்ற அளவுலையும் நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. நாம் அதை உணர்ந்தோமா எனும்போது வயிற்று வலி வந்தால் மருந்தை உட்கொள், எவ்வளவு நேரத்துக்கு திருப்பி வலி வர வரலாம். அப்போ திருப்பி நமக்கு வலி வந்துனே இருக்கும், நம்ம மருந்து சாப்பிட்டுனே இருக்கணும். ஆனால் வயிற்றுக்கு வலியே வராத சமச்சீராக அந்த வயிற்றை வைத்து கொள்வதற்கு வைத்திய முறை கூறும் வழிமுறை தான் என்னன்னும் போது இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து திரிபால சூரணம் எடுத்துக்குங்க உங்களுக்கு வயிற்று வலி வராது அப்படின்வாங்க. எடுத்தாலும் வயிற்று வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர். சிலர் சொல்லுவாங்க திரிகடுகை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வயிற்று வலி வராது. அப்போது வரவங்களும் உண்டு, உங்களுக்கு பசி எடுக்கலை அப்படியா நீங்கள் நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிடுங்க பசி எடுக்கும்னு சொல்கிறவங்க உண்டு. ஆனால் எதுக்குமே அடங்காத செயல்கள் நமக்கு வயிற்றில் நிகழ்வதற்கு அடிப்படை காரணம் என்னன்னும் போது நான்
என்கிற இடத்தில் நான் என்னை அறியாமல் செயல்படுவேனானால் இந்த நோய்களுக்கு நம்மை தாக்கியே தீரும். ஒரு மனிதனுக்கு நான் என்கின்ற சிந்தனை வருதுன்னு சொல்லும் பொழுது அந்த உயிரோட்டங்கள் தான் அந்த நானை ஊக்குவிக்குது. என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் படுத்தப்போ அவனுடைய நான் எங்கே போச்சு? நோய்வாய்ப்பட்டு கைகால் இழந்தவன், அதாவது வாத நோய்ப்பட்டு கைகால் தூக்கு மட்டுமே விழுந்து கிடக்கிறானே, அடுத்தவரை அண்டி வாழக்கூடிய இடத்துல அவன் இருக்கான். அவனுக்கும் அப்போ அவனுடைய நான் எங்கே போச்சு? உடல் பலமாக இருக்கும் பொழுது அப்பா அந்த சேரேடுறா, உடனே தூக்கிட்டு வருவான் தலைக்கு மேலே வச்சு. நான் இவனால் முடியாத அப்படியே நொடிஞ்சு போய் கிடப்பான் நோயில். அப்பா அந்த சேர் ஏடுறா, என்னால் முடியாதுப்பா நான் அதை எடுக்க மாட்டேன். இந்த நான் என்பதை ஊக்குவிப்பது உடல் பலமே. இந்த நானை இவன் சரியாக புரிந்து கொண்டால் இந்த உடலில் உன் வயிற்றில் நாக்குப்பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த புழு நானாக செயல்படுகிறது. திமிர் பூச்சின்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி புழு நானாக செயல்படுகிறது. வைரஸ் என்று சொல்லக்கூடிய நோய்க்கிருமிகள் நான் என்ற நிலையில் வாழ்கிறது. அதில் நெகட்டிவு, பாசிட்டிவு, நியூட்ரலு, இது எல்லா வகையான புழுக்களும் பூச்சிகளும் நான் என தான் நம் உடலில் வாழ்ந்து கொண்டு இருக்குது. நாம் அதை அறிந்தோமா அப்படின்னும் பொழுது நானும் தோக்குது நாமும் தோக்குறோம். இந்த நாணையும் நாமையும் வெற்றி பெற வைப்பதற்காக தான் சித்த மருத்துவம் என்ற இடத்துல இயற்கை வைத்தியம் என்பது செயல்படுகிறது. உண்ணும் உணவுகள் மருந்தாக மாறினால் நான் புரியும், உண்ணும் உணவுகள் விஷமாக மாறினால் நானே எனது அனைத்திற்கும் காரணமாயிருந்து நம்மை அழித்துவிடும். இந்த இடத்துல நான் என செயல்படக்கூடிய இந்த நோய் கிருமிகளை எப்படி அழித்தொழிப்பது என்ற இடத்துல இயற்கை மருத்துவம் நமக்கு பல பல வரங்களை அளித்துள்ளது. தெய்வங்களாய் நின்று நாம் அதை புரிந்து கொள்வது இல்லை. நான் என நினைத்து வாழும் மடமையால் நான் நம்மை அழித்து கொண்டு இருக்கிறது. நம்மை அழிப்பது எதுமா? நான். நம்மை வாழ வைப்பது எது? நாம். இந்த நாம் புரியும் பொழுது மருத்துவ மூலிகைகளை கையாளக்கூடிய வம்சாவழி குரு நிலையை உடையவர்களை நம்ம அணுகிறோம். குரு இல்லாத வித்தை என்பது குருட்டு வித்தை என்று முன்னோர்கள் சொல்கிறாங்க. அப்போ குருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று ஒன்றையும் அவருடைய குரு மூலமாக அறிந்து அதை சீடர்கள் என்ற நிலையில் நமக்கு அறிவிக்க அந்த மகத்தான மா மனிதர்களை நாம் என்றென்றும் நினைவு கூறுவது என்ற இடத்துல குரு தத்துவம் வெற்றி பெறுது. மூலிகை இனங்கள் அதற்கு நமக்கு துணை நிற்கிறது. உடலில் ஒரு ஒரு இடத்திலும் இரத்த அணுக்களாக சுக்கிலம் என்கிற நிலையில் பசையாக நல்லா அல்லது உயிர்ப்பு திறனை வளர்க்கக்கூடியதாக சுரோணிதம் என்ற இடத்தில் பசைப்பொருளாக இருக்கு. சுக்கிலம் இன்றி சுரோணிதம் உண்டானது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சுக்கிலம் என்கிற வெளிச்சத்தை கொடுத்தது இந்த மூலிகைகள், சுரோணிதம் என்கிற பசையை ஊட்டியதும் இந்த மூலிகைகள். இந்த மூலிகைகளுடைய சாறுதான் நமக்கு சுக்ல சுரோணிதத்தை உண்டாக்கி இரத்த அணுக்களை பெருக்கி நான் என்கிற இடத்தில் நம்மை மடமையில் வீழ்த்தி கொண்டு இருக்கிறது. அப்போ நானை அறிந்தோமா நாம் புரிந்ததா எனும்போது சிலர் சொல்வாங்க, ஜீவனை சமாதி ஆக்குகிறேன் என்று. உடலோடு கூடிய உயிருக்கு ஜீவன் என்று பெயர். உடல் இன்றி உயிர் ஏது? உயிரின்றி உடல் இயங்குமா அப்படின்னு சொன்னால், உடல் இல்லாத இடத்துல உயிருக்கும் வேலை இல்லை, உயிர் இல்லாத இடத்துல உடலும் இருக்காது, ஆனால் உயிர் இருக்கும். உயிரே அடர், உயிரினுடைய அடர்வுகள் உடலை படைக்க உடல் நான் என்கிற துடிப்பில் துவள துடிக்க நானை அறியும் நற்பொருள் எதுன்றது கேள்வியாக மாற கடவுள் என்பது முடிவாகிறது.
கடவுளின் இயக்கங்கள் தான் எல்லாமேன்றதை நம்ம உணர்ந்தா இந்த எருக்கஞ்செடியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை எழிலும் புரியும். எல்லாவற்றிலும் சுக்கிலமும் சுரோனிதமும் இருக்கின்றன என்பதும் நமக்கு புரியும். ஆனால் இந்த மனித இனம் மற்றவர்களை மற்றவைகளை மட்டமாக நினைக்கும் மனப்போக்கால் நான் என இயங்கும் தற்குறித்தனத்தால் தானையும் இழக்கிறது, நானையும் இழக்கிறது, நம்மையும் மாய்க்கிறது. இதையெல்லாம் யார் எடுத்து சொல்வாங்க அப்படின்னா, நெறிமுறை தவறா குருவின் வழிமுறையே கரு எனும் பாதையை உணர்த்த கருவின் நிலைகள் மூலக்கூறுகளாய் நின்று உயிர்களை ஊக்குவித்து உயிர்களை வளர்த்து உயிராற்றலை பெருக்கி உன்னையும் நீ என்கிற இடத்தில் என்னையும் நான் என்கிற இடத்தில் இயக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனி பெரும் கருணையினால் இந்த தேகமானது தன்னை அறியுமா? அறிந்தால் உலகிற்கு நன்மை, அறியாது போவோமானால் நம்முடைய மடமை என்ற இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்குது. உன்னில் மலர்ந்து கொள் என்பது சொல்வது எளிது, உன்னில் மலருவது எப்படி என்பதை உணர்த்துவது கடினம். இதுக்கு தெளிவான குருவின் முறை தான் வழி சொல்லும். ஒரு மண்ணாங்கட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆட்டுப்புழுக்கன்னு சொல்லுவாங்க, அது கூட உரமாக மாறிடும். அந்த மாதிரி மண்ணாங்கட்டியாக இருந்த இந்த மட உடலை மகத்தானவனாக்க நமது குருவின் வழிமுறைகள் தான் வழியாகவே அமைஞ்சி வாழ்க்கையாக இன்றைக்கி பேச வச்சிட்ருக்கு. குரு தத்துவம் என்பது ஏதோ ஒன்றை உணர்த்தி விட்டு செல்வது அல்ல, குண்டலி ஏற்றுகிறேன் என்று சொல்வது அல்ல, குண்டலி எது என்பதை வரையறுத்து கூறுவது குருவின் வழிமுறை. அத்தகைய வழிமுறையை பின்பற்ற நமக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடி கொடி இனங்களே மூலம் என்பதை நாம் மறந்தால் நாம் மனிதன் என்கின்ற போர்வையில் அலையும் மிருகத்திற்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாது போய்விடும். ஒரு நாய்க்கு ஜுரம் வருதுன்னு வச்சுக்கப்பா, என்ன பண்ணுது? நேராக போகுது, ஏதோ ஒரு நாலு இலையை சாப்பிடுது, சாப்பிட்டுட்டு வமிட் பண்ணுது, வாந்தி எடுக்குது, வாந்தி பண்ணுது, அதுக்கும் பேதி ஆகுது, அதுக்கும் வாந்தி வருது, அதுக்கும் ஜுரம் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போகுதா? அதுக்காக நான் மனுஷனாக வச்சேன்னு சொன்னால் மனுஷன்றதால் தான் இதை பேச முடியும். நீ மனுஷன் இல்லைன்னா நானும் பேச முடியாது, நானும் மனுஷனாக இருக்க முடியாது. ஒரு நாய்க்கு தெரிகிறது தன் வயிற்று உபாதைகள், ஏதோ ஒரு மூலிகையை அணுகுகிறது, நன்கு அதை மெல்லுகிறது, அடி வயிற்றிலிருந்து எக்காளித்து வாந்தி செய்கிறது, அந்த வயிற்று உபாதையை தீர்த்து கொள்கிறது, அதன் உடல் வெப்பத்தை சமன் செய்து கொள்கிறது, ஜுரம் என்கிற ஒரு விஷயத்தை காய்ச்சல் விலக்கி கொள்கிறது. நமக்கு அந்த விஷயம் தெரியலையே, அதுக்கு வித்தை நமக்கு தெரியலையே, அந்த வித்தையை அந்த நாய்க்கு கற்றுக் கொடுத்தது குரு என்கிற இடத்துல அவங்க அம்மா. இது போல மூலிகைகள் தான் மூலம் எல்லாத்துக்கும். உன்னுடைய விஷ காய்ச்சலை நீக்குவதும் மூலிகை தான், உனக்கு விவரத்தை அளிப்பதும் மூலிகை தான். அந்த மூலிகையே கருவானது, அந்த மூலிகையே குருவானது, அந்த மூலிகையே தெய்வமானது, அந்த மூலிகையே தேவதாக்களுமானது, அந்த மூலிகையே மனிதனும் ஆனது. ஆகவே மனிதன் என்கின்ற இடத்தில் இருந்து நாம் மற்றவைகளை பார்க்க தவறுவோமானால் எந்த மூலிகை நம்மை காத்து கொண்டு இருக்கிறதோ, அந்த மூலிகை இனத்தை நாம் அழிக்க துடிப்போமானால் அந்த மூலிகையே நமது முதல் எதிரியாகவும் மாறும் என்ற இடத்தில் உங்களுடைய சுவாசப்பையையும் வயிறையும் நுரையீரலையும் பாதுகாத்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டிய மூலிகைகளில் முதலும் முத்தாய்ப்புமானது வெள்ளை எருக்கன் என்கிற ஒரு மர இனம். செடி கிடையாது, பொதுவாக குத்துச்செடியாக ஒரு அரை மரமாக வளரக்கூடியது எருக்கஞ்செடி, அது குத்துச்செடின்னு பேர். ஆனால் நடுமரமாக நல்ல பருத்து வளரக்கூடியது வெள்ளெருக்கன் மரம். இன்றைக்கு கூட
திருமுல்லை வாயல் என்று சென்னையில் அம்பத்தூரை தாண்டி இருக்க பகுதியில் ஒரு சிவன் கோவிலில் வெள்ளை எருக்கன் மரமாக இருபக்கமும் தூண் நின்று காக்கிறது. தூணாக இருக்குது வெள்ளை எருக்க மரமே. அந்த மர இனங்கள் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதை வளருங்கள். உங்களுக்கு வளர்க்க முடியாது போனால் யோகி நடராஜ ஆசிரமத்துக்கு அன்பளிப்பாக கொடுங்க. நாங்கள் வளர்த்து அதை மற்றவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க முயற்சி செய்கிறோம். எங்கள் கிட்டே அந்த மரம் இல்லை. அழிந்து வரும் தருவாயில் அல்லது அழிந்த நிலையில் இருக்குது அந்த மரம். அதை தயவுசெய்து யாராவது எங்களுக்கு கொடுத்து இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய நேர்கள் யாராக இருந்தாலும் அதனுடைய கிளைகளோ அதனுடைய செடிகளோ அல்லது அதனுடைய விதைகளோ எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வளர்த்து மக்களுக்கு கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அதை பயன்படுத்துங்கள். பயன்படுத்தி மூச்சுத்திணறல் நோயை விரட்டி அடியுங்கள். முதல்ல இருக்கக்கூடிய விஷயங்களில் 32 அவயங்களையும் கணம் என்கிற இடத்தில் இருந்து காப்பது எருக்கஞ்செடியுடைய தனித்தன்மை. அழிந்த இனங்களில் இருக்கிறது சிக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய சிகப்பு எருக்கன், சுத்த நீளமான எருக்கன், இது ரெண்டும் அழிஞ்சு போச்சு. யார குறைய கிடைக்குதா தெரியல. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய குருநாதரோட நாயுடுபேட்டைன்னு ஒரு ஊர் பக்கம் போகும் பொழுது இந்த சிகப்பு எருக்கஞ்செடியை பார்த்துருக்கேன், சுத்த சிகப்பு. அதே போல் சித்தலப்பாக்கம்ன்ற ஊரில் ஒரு மலையில் சுத்தமான நீளமான எருக்கஞ்செடியை பார்த்துருக்கேன். சமீப காலத்தில் பச்சையான எருக்கம்பூவை பார்த்துருக்கேன். வெள்ளை எருக்கன் நம்மகிட்டயே இருக்குது, ஆனால் மர எருக்கன் நம்மகிட்ட இல்லை. அந்த மர எருக்கனுடைய தனித்தன்மைகள் இப்படி இருக்குது. எருக்கஞ்செடியை காப்போம், எருக்கம்பூவை பயன்படுத்துவோம், நம்முடைய வாழ்வை வளமாக்குவோம். இயற்கை வளம் பெருக எல்லாம் வல்ல இறை இயக்கம் இந்த உலகிற்கு துணை நிற்கட்டும். எல்லோரும் இந்த மாதிரி மூலிகைகளை கண்டறிந்து அவற்றை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்து நோயின்றி வாழ்வதற்கு அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் வாழ்த்து தெரிவிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு காணொரும் மக்களுக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.